கர்நாடகால அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணா. அஜித் அஜித் ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ யாரும் சொல்லிக்க முடியாது. இங்க சில பேர் அச்சுக்குவாங்க வச்சுக்குவாங்க அதெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் படத்துக்கு ஒண்டிதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஜித் படம் ஆகட்டும் விஜய் படம் ஆகட்டும் ரசிச்சு பார்ப்பாங்க. பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான். அது பற்றியெல்லாம் கவலைப்படல. இப்போ வர்றது ரெண்டாக ஒரே பிரச்சனை தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டு விதமான திருவிழான்னு தான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அஜித் விஜய் எல்லாம் ரெண்டு பேரும் நண்பனாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க யோசனை தான் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். வாரிசுக்காக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி துணிவுக்கும் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லோரும் இருந்தாங்கன்னா அர்த்தம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமாவில் வேறு வரலாறே பார்க்கணுன்னா அஜித் விஜய் ஒரே ஃபிலமு ஒரே ஸ்க்ரீனில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நம்ம ரசிகர் தான் ஒத்து போகணும். அது ஒத்து போனாங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வெங்கட் பிரபு ஆகட்டும் இல்லை வேறு இன்னொருத்தர் சங்கர் எல்லாம் யோசிச்சுக்கிறாங்க. நம்ம ரசிகர் ஒத்து போனால் அவங்க ஒத்து போவாங்க. அதுக்கு ஒன்று தலை தளபதி வந்து கொஞ்ச நேரம் ஃபேன்ஸுக்கிட்ட பேசுனா ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒத்துக்குனா இடி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஃபிலம்னால் அந்த ஃபிலம் தான் இருக்கும். தலை தளபதி சேர்ந்து நடிக்கிற ஃபிலமாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் பர்மிஷன் கொடுக்கலையாமே அதுதான் கேள்விப்பட்டோம். ரேவந்த் அண்ணா ட்விட்டரில் போட்டிருந்தார் ரஞ்சிதம் சாங்குக்கும் கொடுக்கலையாம். நாங்கள் 3:30 ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயினில் தான் பார்க்கணும். வேறு விதி இல்லை. எஸ்டிஆர் பாடியிருக்காரு. எஸ்டிஆர் பாடினாவே வேறு லெவல். அதெலாம் பெரிய விஷயம் ஒன்று அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எஸ்டிஆர் அதில் தான் தீ தீன்னு வருது. எஸ்டிஆர் டி தளபதி தி மியூசிக் டைரக்டர் தமன் தி அது எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நல்ல சிறப்பான சம்பவம் தான் இருக்கும் இன்றைக்கி. கர்நாடகாவில் தளபதி பற்றி கர்நாடகாவில் தளபதியை பார்த்தா பயம்ண்ணா. ஏன்னா எந்த ஸ்டேட்லேயும் யாருக்கும் அவ்வளோ அளவு ஃபேன்ஸ் இல்லை. நம்ம தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவ்வளோ பேர். ஏன்னா நான் கர்நாடகாவிலேருந்து பார்த்துக்கிறேன். இதே மெர்சல் ஃபிலமுக்கு கர்நாடகாவில் என்ன சம்பவம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது என் கண்ணால் நான் நேர்லேருந்து பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் பயம் அவ்வளோதான். அது பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கு இக்னோர் பண்ண தெரியும் தவிர அதை பற்றி பேசி அதுலேருந்து எங்களுக்கு பேர் வாங்குறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் யார் எங்கள் அண்ணன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். என்ன நடந்துச்சா கர்நாடகாவில் ஸ்டேட் பிரசிடென்ட்டு ஏஎம் ராஜா அவர் தான். அவர் தலைமையில் தான் எல்லாமே நடந்தது. சம்பிகை தேட்டரு மலேஸ்வரம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா கிட்டே செலவு பண்ணி 5 கட்அவுட் வச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு மாலை போட்டு எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு ராஜா. அவங்களாலேருந்தால் எல்லாமே நடந்துருந்து அவங்க ஆள் தான் நான் அவங்க பையன்தான். அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்துக்கிறேன். அவங்க தான் பண்ணிருந்து. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து அங்கே எதுக்க முடியாது. ஏன்னா எதுவும் பேச முடியாது. ஏன்னா அது வேறு ஸ்டேட்டு. இங்கே இருக்கிற ஸ்டேட்டுன்னா நம்ம பேசியிருக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம பேச முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற பவரு எதனாலேருந்து அந்த சண்டை வந்துச்சு ஆளா போகிறான் தமிழன் அந்த பாட்டாலேருந்து ஒரு சண்டையாலேருந்து அது வந்துச்சு. அது யாருக்கும் தெரில. ஏன்னா நாங்கள் அங்கே தான் கண்ணாலேருந்து பார்த்துக்குறோம். சண்டை போட்டிருந்தே வேறு யாரோ. இது கிட்டத்தட்ட 2017 நடந்திருந்து மெர்சல் ஃபிலம்மு சண்டை போட்டிருந்து யார் யாரோ. ஆனால் இதுக்கு தான் சண்டை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கவலை இல்லை. அதுக்கு வந்த சண்டையே இல்லை. இது சும்மா எங்களை டார்கெட் பண்ணி தான் பண்ணிக்கிறது அங்கே இருக்கிறவங்க அவ்வளோதான். தமிழன்னா எங்க இருந்தாலும் பிரச்சனைனா. ஏன்னா தமிழன்றது வந்து அது வீரத்திலேயே பிறந்துட்டுக்குது. தமிழன்றவன் எங்கே போனாலும் பிரச்சனை தான். வேறு நாட்டு வேறு பாஷைக்காரன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தமிழன்னா பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இருக்குதுல நம்ம அந்த காலத்து 1000-2000 வருஷம் முன்னாடி இருந்தே இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் 1000 வருஷம் முன்னாடி இருந்த தஞ்சாவூர் கட்டணவங்க தமிழன் தான். 1.5 வருஷம் 1700 வருஷம் முன்னாடி இருக்கிற திருப்பதி கோயில் கட்டணவும் தமிழன் தான். அதனால தான் உங்களுக்கு ஒரு பயம் அவ்வளோதான். எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்தால் எல்லாம் பயந்துருவாங்கன்னு ஒரு பயம். அது ஒரு காரணம் தான். ஆனால் கண்டிப்பாக வந்தால் அண்ணனுக்கு எங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். அது மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன். கர்நாடகா சைடில் தளபதிக்கு கர்நாடகா சைடில் நான் இது வரைக்கும் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்து அங்கே தான். இது வரைக்கும் ஓட்டர் ஐடி கார்டே நான் பண்ணியிருந்தில்லை. ஏன்னு சொல்லு. எங்கள் அண்ணனுக்கு இங்கே வந்து ஓட்டர் ஐடி பண்ணி நான் ஓட் போடணுன்ற ஒரே காரணத்துக்கொசரம் தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டர் ஐடி என்கிட்ட இல்லை. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் ஆகும்னு நினைக்கிறேன். அது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் வருதில்ல. இப்போவே நிறைய எதிர்ப்பு வருது. யார் வேணும்? எங்களுக்கு பின்னாடி அண்ணங்கிறாரு. அண்ணனுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். ரசிகர் இருக்கிறோம். ரசிகர் பட்டாளம் கூட்ட கோடிக்கணக்கான ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னும் என்ன வேணும்? யார் வேணும் சிஎம் வேணுமா?
வேற யாரா வேணுமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் சொல்ல விரும்பல. நாங்க போதும், மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர் இருக்கிறாங்க, அவங்க மனசாட்சிக்கு தெரியும் தானே எது உண்மை எது பொய்யன்னு. அது வச்சு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. இப்போனா ஏன்னா கர்நாடகா படமும் இங்கே வந்து வரவேற்கிறாங்க. இப்போ கேஜிஎஃப் ஆகட்டும், காந்தர் ஆகட்டும், எல்லாம் இங்கே வந்துச்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க. ரக்ஷித் செட்டி எல்லாம் எஷி எல்லாம் இங்கேயே வந்து இது பண்ணாங்க. அதனால அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கேயும் சுலபமாக தான் பண்ணிக்கிறது. அங்கேயும் தப்பு சொல்கிறது. இப்போது நம்ம ஃபேன்ஸ் பற்றி மக்கள் பற்றி என்னென்னா, இப்போது முன்னாடி வரைக்கும் ஃபிலம் இண்டஸ்ட்ரியை வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்கோ இவங்க ஆள் ஃபிலம் தான் பார்க்கணும் அப்படி வச்சுருந்தாங்க. இப்போது நல்ல படத்தை வரவேற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளோ.